பிஸ்னஸில் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ சத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். பாருங்க, என் இனிய தமிழ் நண்பர்களே, வணக்கம். முதல்ல சொல்லுவாங்க, பிஸ்னஸ் செஞ்சால் ஊர் ஏமாத்திரி பணம் உண்டு பண்ணுறாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு. பிஸ்னஸ்னால் ரொம்ப உண்மையாக பண்ணணும், ரொம்ப நேர்மையாக பண்ணணும். அப்படி நேர்மையாக பண்ணுறதுலோடு இந்த உலகத்திற்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும், அந்த பெனிஃபிட்டிலூடைய கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையாக பண்ணினா, ரொம்ப உண்மையாக பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிற பாருங்க. ஒன்று, பிஸ்னஸ் பண்ணுற ஆள் யார்? ஒரு தலைவர் மாதிரி, ஒரு லீடர் அப்படிவாங்க. ஏன்? அவர் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேர் இருக்கவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்ல, அவங்கள ஊக்குவிக்கணும்ல, அவங்களால இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, இவர் ஒரு மாடலாக பார்க்கணும்ல. அப்படி மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நேர்மையுள்ளவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற. நம்ம எத்தனையோ தலைவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். ஏன் அவங்கள பெருமையாக பேசுகிறோம்? ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க, அவங்க உண்மையாக இருந்தார்கள். அதனால தான். அப்போ அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாஃபை, உங்களுடைய வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னா, நீங்கள் செய்கிறத அவங்க செய்யணுன்னா நேர்மையுள்ளவர்களாக இருங்க. இப்போ நம்ம கள்ளக்கணக்கெல்லாம் எழுதுறோன்னு வச்சுக்கோ, தப்பான கணக்கு, உண்மை இல்லாத கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு ஊரே ஏமாத்துறோம். என்னட்டு நம்ம இவன்ட்டு சொல்கிறோம் நீ நேர்மையாருன்னு சொன்னால் எப்படி இருப்பான்? அதாவது நம்மள்ட்ட வேலை பார்க்குற ஆள்கிட்ட நம்ம சொல்கிறோம் நீ நேர்மையாக இருக்கணும்னு, ஆனால் நம்ம ஊர் ஏமாத்துறோன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரிஞ்சு போயிடல, அவன் அதுதானே நம்மள்ட்டையும் பண்ணுவான். அதான் முதல், உங்களுக்கு யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நேர்மையுள்ளவராக இருங்கள். அதான் இரண்டாவது விஷயம் என்ன, எல்லாம் பிஸ்னஸ்லேயும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்ன? இந்த பிஸ்னஸ் நன்றாக போகிறதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், சப்ளையர்ஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம், இவங்க மேலெல்லாம் நேர்மையான இருக்கவங்க பயங்கர இம்பேக்ட் உண்டு பண்ணுவாங்க. டாட்டாவை ஏன் நம்ம மதிக்கிறோம்? டாட்டா நிறுவனத்தை ஏன் மதிக்கிறோம்? ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான். அப்போ பயங்கரமான இம்பேக்ட் உண்டு பண்ணும். அதுதான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப இம்பேக்ட் உண்டு பண்ணும். அது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுங்களா, மிக முக்கியமான பிஸ்னஸ்னால் என்ன? நான் சொல்கிறேன், நம்பிக்கை தான் பிஸ்னஸ். உங்கள் எம்ப்ளாயி உங்களை நம்பணும், உங்கள் கஸ்டமர் உங்களை நம்பணும், உங்களுக்கு வழி பணம் போட்டவங்க உங்களை நம்பணும், இந்த ஊர் உங்களை நம்பணும். நம்பிக்கை தான் பிஸ்னஸ். ஏன் டாட்டா ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம்? நம்பிக்கை. ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட் இவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம்? நம்பிக்கை. பிராண்டுனா என்னன்னு கேட்குறப்ப ட்ரஸ்ட் மார்க், ட்ரேட் மார்க்கில் ட்ரஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நம்பிக்கை, நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய வெற்றி. அப்போ பிஸ்னஸில் நம்பிக்கை யார் மேலே வரும்? நேர்மையாக இருப்பவர்கள், உண்மையாக இருப்பவர்கள் தான் நம்பிக்கை வரும். அவங்கள தான் நம்ம நம்புவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் நேர்மையான கம்பெனி, உண்மையான கம்பெனி அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன, அது உங்கள் ப்ராடக்ட் மேலே இருக்கும், உங்கள் கம்பெனி மேலே இருக்கும், உங்கள் சர்வீஸ் மேலே இருக்கும். ஸோ நேர்மையாக உண்மையாக இருங்கள், உங்களால் நம்பிக்கை உண்டாக்க முடியும். மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன, பயம் இல்லாமல் இருக்கலாம். நேர்மையாக இருக்கிறவர்கள் பயப்பட வேண்டியது, நேர்மை நீதிபூர்வமாக இருப்பவர்கள். இல்லைன்னா தூங்க முடியாது, ஜிஎஸ்டிக்காரன் வருவானோ, இன்கம் டேக்ஸ்காரன் வருவானோ, டேக்ஸ்காரன் வருவானோ அப்படின்னு பயந்து பயந்து வாழணும். நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் பிஎஸ்டி காலேஜில் அலுமினி மீட்டில் ஒரு ஸ்பீச் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நானும் இருந்தேன். அன்றைக்கி பொன் பியூர் கெமிக்கல்ஸோட எம்டி பொன்னுசாமி சாரும் இருந்தார். அன்றைக்கி அவர் அழகான ஒரு ஸ்பீச் நடத்தினார். அதில் அவர் சொன்ன ஒரு 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 மேட்டரை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர் அவர் சொன்னார். அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்து சென்னையில் வந்து முத ஒரு கம்பெனி தொடங்குறாரு, பொன் பியூர் கெமிக்கல்ஸ் அந்த கம்பெனி தொடங்குறாரு. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த கம்பெனி தொடங்குறாரு. அந்த கம்பெனி தொடங்க போகிற டைமில் அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு பேசுகிறார். அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை அவர்கிட்ட கேட்குறாரு, பொன்னுசாமி சார்ட்ட கேட்குறாரு, பொன்னுசாமி ரெண்டு விதமாக பிஸ்னஸ் பண்ணலாம் பொன்னுசாமி, ஒன்று பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் ஆனால் ராத்திரி தூங்க முடியாமல் இருக்கணும், பயந்து பயந்து தூங்க முடியாது, தான் ஒரு வழி. ரெண்டாவது ஒரு வழி இருக்குது, நல்லா தூங்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், இதில் எது உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். பொன்னுசாமி சார் சொன்னாரா, எனக்கு ரெண்டாவது தான் சார் வேணும், நல்லா தூங்கணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும்.
அப்போனா அவர் சொன்னார், நேர்மையாக பண்ணணும், ஒயிட் பிளாக்கெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் கரெக்டாக டேக்ஸ் அடைச்சி கரெக்டாக பண்ணணும்னு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொன்னாராம். அன்றையிலிருந்து இன்று வரை நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பொன்னுசாமி சார் சொல்கிறார், அந்த பேச்சில் சொன்னார். அதான் உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு அக்கௌண்ட் எழுதுவாங்க, கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும் நினைப்பாங்க, ஜிஎஸ்டிக்கு கிடைக்க. இதெல்லாம் பணம் வந்து தூங்க முடியவில்லை, என்ன தேவை சார்? அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ரெண்டாக பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியுமா? முடியாதே. அப்போ பயம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணோன்னா நேர்மையாக பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள் என்பதுதான் உண்மை. நல்லாகும். அஞ்சாவது என்ன தெரியுங்களா? சஸ்டெயினபிளான ஒரு குரோத் இருக்கும். எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணி நம்ம ஏமாற்றி அது படார்னு ஏறி படார்னு விழுந்துடும். இங்கே உங்களுக்கு தெரியும், நிறைய கம்பெனிகள் படார்னு ஏறி படார்னு விழுந்தவங்க இருக்காங்க. சஸ்டெயினபிளாக உங்களுக்கு மேலே போகணுமா, கண்டினியூஸாக உங்களுக்கு மேலே போகணுமா, நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த கம்பெனி தான் நம்புவாங்க. நம்பிக்கை கொண்டு போகிறது நான் ஈஸின்னு சொல்லுவோம்ல நம்ம, இத்தனை காலம் எடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூஸாக மேலே போகணும் அப்படின்னா நேர்மையாக இழுங்கள், உண்மையாக இருங்கள், நீதிபூர்வமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிஸ்னஸ்களுக்கும் சேரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணுகிற போதும் எத்திக்ஸ் கைவிட்டுறாதீங்க, இன்டெகிரிட்டி கைவிட்டுறாதீங்க, அதுதான் உங்களை உயரங்களில் எத்தி சேர்க்கும் அப்படின்னு நான் நிறைய பேரை, எனக்கு ரொம்ப பர்சனலாக வளர எத்திக்கலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தெரியும், ஒரு பயமே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை தெரியும், நல்லா சம்பாதிச்சவங்களை தெரியும், அந்த மாதிரி போய் பண்ணவங்க. ஆனால் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கையில் தூங்க முடியாதவங்களே எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி ஆக வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நேர்மையாக, உண்மையாக, நீதிபூர்வமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், வாழ்க்கையில் உயர்ந்து போகலாம். அடுத்த தடவை புது விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.